ஆனந்த மனிதர்களுக்கு வணக்கம். நேற்று முதல் கட்டமாக இந்த 20 லட்சம் கோடியை வந்து எப்படி நம்ம பகிர்ந்தளிக்க போறோம், எப்படி நம்ம செலவு பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. தற்போது இரண்டாவது நாளாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் மீண்டும் பத்திரிகா சந்திப்புல எப்படிலாம் நம்ம செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறதுக்காக பல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த திட்டங்கள் யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் வந்து செக்ரிகேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை அறிவிச்சாங்க. அதுல மிக முக்கியமான விஷயங்களை பத்தி நான் இந்த வீடியோ சொல்ல போறேன். மிக முக்கியமான என்னென்ன அறிவிப்புகள் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பத்திரிகா சந்திப்பு தொடங்கின உடனேயே புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான 3 திட்டங்களையும் அதே போல தெருவோர வியாபாரிகளுக்கான 1 திட்டங்களும் நிச்சயமா அறிவிப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தா தங்களுடைய பேச்சை ஆரம்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, நாடு முழுக்கவே கிட்டத்தட்ட 3 கோடி விவசாயிகளுக்கும் மேல 4.22 லட்சம் கோடி கடனுதவி அளிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதே போல ஊரக கிராமப்புற வங்கிகளுக்கு நபார்டு மூலமாக 29,500 கோடி கடனுதவி, 25 லட்சம் விவசாயிகளுக்கு புதியதாக கடன் அட்டைகள் வழங்கப்படும், கடந்த 2 மாதங்களில் 25 லட்சம் கிசான் கடன் அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு போன்ற தகவல்களை அளிச்சிருந்தாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதே போல மிக முக்கியமா சுய உதவி குழுக்கள் மூலமாக 1.20 லட்சம் லிட்டர் சானிடைசர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு, 12,000 சுய உதவி குழுக்கள் மூலமாக கிட்டத்தட்ட 3 கோடி முகக்கவசங்கள் தயாரிக்கப்பட்டதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதே போல புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது மத்திய அரசுக்கு அக்கறை இருக்கு, அவர்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் சிறப்பானதாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிறப்பான 100 நாள் வேலை திட்டத்துக்காக கிட்டத்தட்ட 10,000 கோடி ஊதியம் வழங்குறதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே போல புலம்பெயர் தொழிலாளர்கள் அங்கங்க தங்குவதற்காக முகாம் அமைப்பதற்காக 11,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு 2 மாதத்திற்கு இலவசமாக உணவு தானியம் வழங்குறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. 10 பேருக்கு குறைந்த அளவுல இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இஎஸ்ஐ திட்டத்தை அமல்படுத்திருக்கிறாங்க. மிக முக்கியமா இன்னொரு திட்டத்தையும் அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே ஏற்கனவே அடிப்படை சம்பளம் 182 இருந்துச்சு பர் டே, இப்போ வந்து 202 வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. அதே போல வருகின்ற 2021 மார்ச்சுக்குள்ளாக ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் நிச்சயமா அமல்படுத்தப்படும் அப்படின்னு தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இதன் மூலமாக 23 மாநிலங்களுக்கு உட்பட்ட சுமார் 67 கோடி பேர் பயனடைவாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருந்தாங்க. பெரிய நகரங்கள்ல பயன்படாத அரசு கட்டிடங்கள், பழைய கட்டிடங்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து வாடகை குடியிருப்புகளா மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல சிறு வணிகர்கள் இருப்பாங்க, அவங்க இந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவர்களுக்கு முத்ரா திட்டத்தின் கீழ சிறப்பு கடனுதவியாக ₹50,000 வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல மிக முக்கியமாக 50 லட்சம் சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்குவதற்காக 5,000 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே போல சிறு வணிகர்களுக்காக முத்ரா திட்டத்தின் கீழே 1.62 லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்கிறாங்க. சோ புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக அந்தந்த நகரங்கள்ல இருக்கக்கூடிய பழைய கட்டிடங்கள், பழைய இடிபாடுகள்ல இருந்த அரசு கட்டிடங்கள்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து PPP மாடல் பயன்படுத்தி மலிவு விலை குடியிருப்புகளாக மாற்றப்படும் அப்படிங்கிற திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. மிக குறிப்பாக ₹10,000 தொடக்க மூலதனத்தோட சாலையோரமா இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலா குறைந்த விலையில வீடு வாங்குபவர்களுக்கு வட்டி மானியம் அளிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மலைவாழ் மக்களின் நலன்களை நேரத்தில் காக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளும் அளிப்போம் சொல்லியிருக்காங்க. அதே போல பேரிடர் நிதியிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குமே 11,002 கோடி கொடுக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக கிட்டத்தட்ட 7,200 புதிய சுய உதவி குழுக்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்படி பலவிதமான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். இவை எல்லாம் எப்படி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, இவை எல்லாம் எப்படி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்பட போகுது அப்படிங்கிற பொறுத்திருந்தா பார்க்கணும். மத்திய அரசுடைய இந்த முடிவுகளை எப்படி பொருளாதார வல்லுநர்கள், அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறாங்க அப்படிங்கறத நாம பொறுமையா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, மற்றொரு சந்திக்கிறேன்.